வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கேசரி ரொம்ப சூப்பராக வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சூடானதும் அதில் 10 முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி வறுத்த நெய்லேயே 1 கப் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை பொறுமையாக வறுத்துக்கோங்க. ரவையோட கலர் மாறக்கூடாது. ரவையோட ஃப்ளேவர் வந்த உடனே அந்த ரவை வறுபடும் போது உங்களுக்கு ஒரு நல்ல வாசனை வரும். அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் ரவையை மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வந்து 1 கப் ரவை எடுத்திருக்கோம், அதுக்கு 3 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கடாயில். ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 கப் ரவை எடுத்திங்கன்னா அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. கேசரி கலருக்கு வந்து நீங்கள் வந்து சேஃப்ரான் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சுடு தண்ணியில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேஃப்ரான் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும். இல்லை சேஃப்ரான் வந்து கொஞ்சம் காஸ்ட்லின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லாம் ஆர்கானிக் ஃபுட் கலர்னு கிடைக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக போட்டால் போதும், நிறைய தேவையில்லை. ஃபுட் கலர் போட்டதுக்கப்புறமா நெய் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அந்த தண்ணியில் விட்டுக்கோங்க. நெய் விட்டதுக்கப்புறமா அந்த ஃபுட் கலரையும் நெய்யும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. எப்பயும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ரவையை போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்துட்டு கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். ரவை போட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. விடாமல் கிளறிட்டே இருங்க, அப்போ தான் நம்மளுக்கு அந்த கட்டி கட்டாமல் கேசரி நல்லா வரும். ஒரு 2-3 நிமிஷம் கிளறிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேசரி இந்த பதத்துக்கு வரும். இப்போ வந்து நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சர்க்கரை வந்து மீடியமாக தான் சாப்பிடுவீங்கன்னா 1/4 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நிறைய சர்க்கரை சாப்பிடுவீங்கன்னா 1 கப்லேருந்து 1/4 கப் வரைக்கும் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நம்மளுக்கு திருப்பியும் லைட்டாக வந்து லிக்விட் மாதிரி வரும். இன்னும் 1-2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேசரி பதம் வந்துடும். இப்போது 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருந்தா முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க. நெய் 2 டேபிள்ஸ்பூன் விட்டுட்டு கேசரியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 1 கப் ரவை எடுத்திருக்கோம். 1 கப் ரவைக்கு உங்களுக்கு மொத்தமாக 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ்வை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கேசரியை மூடி வச்சு 2 நிமிஷம் தம் பண்ணிக்கோங்க. இப்போது சூப்பரான கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் கரண்டியில் எடுத்து போட்ட உடனே ஒட்டாமல் உடனே கீழே விழுது பாருங்கள். இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் கேசரி ரொம்ப சூப்பராக வரும். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.